மதுரவி இருந்தானே அவரை உசிப்பி விட்ட வீணே அப்புறம் இனி கூட்டம் பறக்கும் தானே எல்லாருக்கும் லட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட்டம் எல்லாம் வந்தா லட்டா லட்டு கூட்டம் மதுரை செல்லூர் ராஜ் அவர்கள் அதிமுக எப்படி எப்படி சம கனெக்டா வரலாறு ஸ்வீட்ல இருக்குது சிங்க் பண்ண மாதிரி இருக்கு ஆனா வரலாறு தான் ஸ்வீட்டா இருக்க மாட்டேது சரி விட்டுருங்க ஓகே மதுரையில செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து ஒரு மக்கள்லாம் சந்திச்சு லட்டுலாம் கொடுக்குறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம்ல வந்து பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க இல்லையா போட்டாங்கல்ல சோ அந்த அதை கொண்டாடும் வகையில எல்லாருக்கும் லட்டுலாம் கொடுத்துருக்காங்க அதே ஆரஞ்சு கலர் லட்டு அப்போ செல்லூர் அண்ணன் வந்து ஆன்லைன்ல ஆக்டிவா இருக்காரு ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது இது எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி அண்ணன் ஒரு வரலாறு சொல்றாரு அதிமுக பிரிஞ்சு போறாங்கல்ல நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க ஓகே அதாவது பிரிஞ்சு போனவங்கலாம் மறுபடியும் வந்து சேர்றது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ரொசீஜர் தாங்கள் தவறு புரிந்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இனிமேல் தவறு செய்ய மாட்டோம் கட்சிக்கு குழப்பம் விளைவிக்க மாட்டான்னு சொல்லி எழுதி கொடுத்து சேர்ந்த பலர் உண்டு இன்றைக்கு அங்கே இருக்கிற பட்டுவட்டி ராமச்சந்திரன் எல்லா பேருமே அப்படித்தான் நாவலர் நெடுஞ்செழியிலிருந்து திருநாவுக்கரசிலிருந்து எல்லா பேருமே அப்படி சேர்ந்தாங்க வந்ததெல்லாம் கழகத்தினுடைய வரலாறு அதிமுகன்றே ஒரு மாறு அந்த இயக்கமே ஒரு மாறுபட்ட கட்சி இபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவில இருந்து பிரிந்து போயிருப்பாங்க இல்லையா நீங்க ஏதோ நினைச்சு பிரிஞ்சு போயிட்டீங்க இன்னைக்கு அதிமுகவோட நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் அதனால நீங்க வந்து எனக்கு ஒரு லீவ் லெட்டர் சாரி அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் கட்சியில அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் டிஜே அவர்கள் ஒண்ணு சொல்றாரு அந்த லெட்டர் யாருக்கெல்லாம் பொருந்தும் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு ஆனால் அந்த கடிதம் வந்து மூணு பேருக்கு பொருந்தாது ஓபிஎஸ்க்கு பொருந்தாது டிடிவிக்கு பொருந்தாது அப்புறம் வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு மூணு பேருக்குமே பொருந்தாது மற்ற எல்லாருக்குமே பொருந்தோம் ஆனால் சேர்ப்பது குறித்து பொதுச்சல தான் முடிவு செய்வார் இந்த மூணு பேர் வந்து முன்னாடி காலத்தில் டிஜி அவர்கள் கூட நெருக்கமாக இருந்த நண்பர்கள் ஆமாம் அவங்கள தவிர வேற யார் வந்து நாங்கள் கட்சியில் சேரணும்னு சொன்னால் கூட நாங்கள் வந்து ஏற்றுப்போம் ஏற்றுப்பாங்க எதனால ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்க மாட்டாராம் ஏன் எதனால அது வந்துட்டு பப்பட் ஒரு பப்பட் அதாவது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை வச்சுக்கின்னு அந்த ஆட்டம் இல்லையா பொம்மலாட்டம் அந்த மாதிரி பொம்மலாட்டம் தான் திமுக தான் அந்த நூலை பிடிச்சிட்ருது இவர் எப்படி வேணாலும் பொம்மலாட்டம் தலையாட்டின்னு பரவாரு அதனால் கலங்கு ஏற்படுத்தலான்ற முயற்சியில் எது வேணாலும் பண்ணுவாங்க அதனால் ஒரு கலங்கு ஏற்படுத்த போகிறதில்லை கட்சியை வந்து இந்த மாதிரி செயல்களால் வீழ்த்தவும் முடியாது ஓகே செல்லூர் அண்ணகிட்ட வந்துருங்க செல்லூர் அண்ணன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது அவர்கிட்ட கேள்விகள்லாம் பழைய கேள்வியாக வந்து கேட்குறாங்களாம் நல்லா சிந்திச்சுட்டு வாங்க மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் அரைச்ச மாவே இல்லை இல்லை அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டு ஒரு புதுசாக ஏதாச்சும் இங்கே இன்னைக்கு போகிறோம் செல்லூர் ராஜிட கேள்வி கேட்க போறான் ஏங்க நான் எனக்காச்சும் கோவப்பட்டிருக்கேனாப்பா அது புதுசா கேளுங்கப்பா நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் எதுவுமே கேட்க மாட்டேங்குது அரைச்சமாவே ஏன்பா அரைக்கிறீங்க புது புது கேள்விய கேளுங்க அப்படின்னு இன்னொன்னு பிஜேபி தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல அவர் வந்து முதல்வரை பார்க்க வந்து டைம் கேட்டிருக்காரு முக ஸ்டாலின்ட்டையும் அண்ணாமலையிட்ட கேட்க வேண்டியது எங்கிட்ட கேட்கறீமா இடம் மாறி வந்து கேட்கறீங்க பெங்களூர் போற பஸ் டிக்கெட் எடுக்காம நீ மதுரைக்காரன் போய் கேட்கறீங்களே சோ அதாவது அவங்க கட்சி பிரச்சனை வேறு நம்ம கட்சி பிரச்சனை அப்ப கூட்டணினா என்னதாங்க கூட்டணி வந்து எலெக்ஷன் வரும்போது ஒன்னா நின்னு டெபாசிட் வாங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் அதான் கூட்டணி அப்புறம் வேற வேற கட்சியா பேசிடுவாங்களா ஆமா எலெக்ஷன் வரும்போது கூட்டணின்னு சொல்லுவாங்க எங்க கூட்டணி கட்சி தானே அவர் பேசுறது எங்களுக்கு எப்படி தெரியும் அவர் அவருடைய இது கேட்கிறாரு அவர் இப்ப அது முதலமைச்சர் கொடுக்கறது கொடுக்காது அவருடைய விருப்பம் எங்களுக்கு என்ன இருக்கு அமைச்சர் நேரு அவர்கள் மேயர் பிரியா அவர்கள் அதுக்கப்புறம் யார் இருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க என்ன என்ன நிகழ்ச்சி மாசு அவர்கள் மாசு அவர்கள் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஆய்வுக்கு போயிருக்காங்க ஆய்வு எந்த ஏரியால தாம்பரத்துல தாம்பரம் ஏரியாலயா ஓகே போயிட்டு அந்த சாலை பணிகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு பாதாள சாக்கடை பணிகள்லாம் வந்து சரியா பண்ணிட்டு இருக்காங்களா ரீசெண்டா வர மழை எல்லாம் வரப்போகுதுன்னு வேற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அது வரத்துக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணிடணும் ஆமா அதுக்கெல்லாம் வந்து நம்ம தயாரா இருக்கணும் எல்லாம் என்ன ரெண்டு இடத்துல பாலம் கட்ட போறோம் கிட்டத்தட்ட 72 கோடி ரூபாய் நம்மளுடைய நகர மாநகராட்சி சார்பாக அதை கட்டுறோம் முதலமைச்சர் அதுக்கு அனுமதி தந்திருக்கிறாரு
அமைச்சர் அவர்கள் பேசிட்டே இருக்கும்போது திடுதுப்புன்னு இடி இடிக்கிற சவுண்டு. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நானே பேசிட்டு இருக்கேன், ஒர்க் எல்லாம் அப்புறமாக்கலாம் நிறுத்திட்டு அண்ணன் பேசினாரு. ஏதாச்சும் ஒரு ரோடு போடுறதுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல என்னன்னா என்ஓசி குடுக்கல, அந்த குடிநீர் குழாய்கள் இணைப்பு பாதராசா கடை ரெண்டு பணியும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப என்ன சொல்லிட்டோம், இந்த மழை காலம் வர்றதுனால அந்த பணியை கொஞ்சம் நிறுத்தி கூட சாலையை சரி பண்ணு சொல்லிட்டோம். சாலை சரியில்லாத இடத்துல மழை காலத்துக்குள்ள சென்னை மாநகராட்சியில கிட்டத்தட்ட 5000 சாலைகளை போட சொல்லி அவர்களுக்கு பணம் கொடுத்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டெண்டர் ப்ராசஸ் நடந்திருக்கு, வேக விரைவில் சாலை எல்லாம் போட்டுருவாங்க. எந்த க்வெஸ்சன் ஆனாலும் ஸ்ட்ரைட்டா எங்கிட்ட கேளுங்க, அப்படி போயிட்டு வராதீங்க. நம்ம கணபதி சார் கூட ஏற்கனவே பல தடவை வந்து அதிகாரிகள், நீ அவரோட பேசுறது அவரோட பேசு, என்கிட்ட பேசுறது பேசு, என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, என்ன சொல்லுங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அப்படியாங்க சொல்லுவீங்க. தூது அன்னைக்கு போன டவுன் பஸ் நடத்துனருக்கும் அமைச்சர் என்ன சொல்றாரு, மேற்பட்ட புதுசா பஸ் வாங்க போறாங்க. முழுமையாக நடைமுறைக்கு வருங்க. அதுக்கப்புறமா இந்த பஸ் கோயம்பேட்ல இருந்து கிளம்பி இல்ல வேற ஒரு ஊர்ல இருந்து கிளம்புனா ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்கல்ல சாப்பிடறதுக்கு, ஆமா அங்கெல்லாம் வந்து ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் தான் நல்லாவே இல்ல, இல்ல அங்க வந்து காசு எல்லாம் அதிகமா வாங்குறாங்க. ஆமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்ட இடத்தில் இந்த கடை இந்த இடத்தில் இருக்கிற புகார் என்று நீங்கள் தெரிவித்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும். அதெல்லாம் அப்படிலாம் இல்ல, உங்களுக்கே தெரியும் ஒரு கடையில தோசை 200 ரூபாய்க்கு விற்பாங்க, அதெல்லாம் வந்து நாங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம். அதெல்லாம் ஆல்ரெடி கண்டிச்சாச்சு. ஆமா வேற யாரா கடை இருந்தா சொல்லுங்க, நேரா இந்த கடையில இவ்வளவு ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்லுங்க, சொன்னீங்கன்னா நாங்க போயிட்டு ஆக்சன் எடுப்பாங்க. ஆமா ஆக்சன் எடுப்பாங்க. அடுத்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த விளையாட்டு வீர வீராங்கனைகள் இருக்காங்கல்ல, எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் போயிட்டு கோல்டு மெடல் அப்படின்னு வாங்கி கூச்சாங்கல்ல, எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு மெடல் கொடுத்திருக்காரு. மெடல் கொடுத்துட்டு ஊக்கத்தொகை கொடுத்துட்டு சூப்பர் அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணிருக்காரு. கூட வந்து யார் இருப்பா, விளையாட்டுத்துறை சட்டமன்ற ஆய்வுக்குழு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு அரசு பள்ளிக்கு ஆய்வு போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல மாணவர்களை பார்த்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிலாம் கேட்கும் போது டாய்லெட் எல்லாம் கழிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து பாய்ஸ் டாய்லெட் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு, அடுத்து கேர்ள்ஸ் டாய்லெட் கட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கிளவரான ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு ஒரு புத்திசாலியான சிரிக்காதீங்க அப்படியா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, என்ன அழகா சொல்றாரு, இப்படி சொல்றீங்க, அதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த மாதிரிலாம் விஷயம். நீ எங்க யூஸ் பண்றீங்க இப்போ? எல்லாமே வந்து சீக்கிரமா செஞ்சு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆய்வுக்குழு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. காங்கிரஸ்ல நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில வந்து ரயில் மறியல் வந்து ஈடுபட்டாங்க. ரயில் மறியலா? எதுக்கு திடுதிப்பு நாகப்பட்டினத்துல ரயில் மறியல்? பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் வருது இல்லை, அதுக்கு தயாராகிற வகையில். அதுக்கு இல்லைங்க, எங்கள் தலைவர் மேலே வந்து பொய் வழக்கெல்லாம் போடாதீங்க, அதெல்லாம் எடுங்கன்னு தொண்டர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக எல்லாரும் ட்ரெயின் இன்ஜின் மேலே நின்றுட்டாங்க. ஒரு கட்டத்தில் இன்ஜினில் நின்றுட்டு அவர் இறங்க மாட்டேன்ட்டாரு. இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க வரல. ஆமாம் அந்த அண்ணன் திரும்பவும் இறக்கி விட்டு அப்புறம் வந்து ட்ரெயின் போச்சு. நம்ம எக்மோர் சீன்ஸ் பார்த்தோம்ல, எக்மோரில் காங்கிரஸ். ஆமாம் இது நாகப்பட்டினம் ட்ரெயின். இப்போ நீலகிரி பார்க்கலாம் வாங்க.
நீலகிரி ட்ரெயின்லயுமா? நீலகிரி ட்ரெயின்ல இல்லைங்க, பிஜேபியில இருக்காங்க இல்லையா அவங்க தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து நீலகிரியில ட்ரக் ஃப்ரீ நீலகிரி வேணும், அதாவது போதை பொருள் அற்ற நீலகிரி வேணும் அப்படின்னு ரேலி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரேலி போறாங்க, ஓகே. ஏங்க பிஜேபியில வந்து மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அமித்ஷா அவர்கள், நட்டா அவர்கள், மோடி அவர்கள். ஏங்க தமிழ்நாட்டில் மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் இருக்காங்க, அவங்க மாஸ்க் எல்லாம் போடாம எல் முருகன் அவர்களே மாஸ்க் போட்டிருக்காங்களே எதுக்கு? அண்ணாமலை அவர்களும் வந்து பாஜக தலைவரா இருக்காரு, இவங்க எல்லாரையும் விட்டுட்டு எல் முருகன் அவர்களே மாஸ்க் போட்டிருக்காங்களே, ஒய்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவர் தான் வந்து முன்னாள் தமிழக பாஜக தலைவர், இந்நாள் மத்திய அமைச்சர், நிறைய இருக்கு. இல்ல புரியல எனக்கு. இல்லங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லங்க, அதுக்கு ரிலேட் பண்ணுங்க. ஒருவேளை தொண்டர்களுக்கு தெரியலையோ என்னன்னு, அண்ணாமலை அவர்கள் தான் தலைவர்னு. இல்ல இது எனக்கு தெரியல. தெரியல. ஆமா, அந்த மாஸ்க போட்டு எல்லாரும் வந்து அந்த போர்டு எல்லாம் புடிச்சிட்டு ஒரு கேம்பெயின் ஒண்ணு போயிருக்காங்க. ஏங்க அந்த கட்சியில ராலி போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் மாஸ்க் எல்லாம் போட்டு போனாங்களே, நம்ம இடிதான் அந்த மாதிரி ராலி போகும்போது மாஸ்க் ஏதாவது போடுவாங்களா அந்த மாதிரி? அவங்க எலெக்ஷனுக்கு போஸ்டர்ல போட்டோ போட மாட்டாங்க மாஸ்க் எல்லாம். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், எத்தனை ஆண்டுகள் அரசியலில் இருக்கின்றோம் என்பது முக்கியம் அல்ல, அத்தனை ஆண்டுகள் உழைத்து உழைத்து தேக்கு மர தேகம் தேமே என்று இழைத்து இழைத்து மனம் நொந்து ஓடாய் தேய்ந்தால்தான் நெய்யில் வருத்த வறுவல் கிடைக்க வேண்டும் என்பது விதி. மெய் வருத்த கூலி தரும் என்று எப்போதோ சொல்லிவிட்டார்கள். இந்த இடிதாங்கி மெழுகாய் உருகி மெலிந்து போனாலும் இருள் சூழ்ந்த உலகத்தில் ஒளியை கக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடலாமா? எதிர்கட்சியில் இருப்பவர்கள் நரம்பில்லாத நாக்கை கொண்டு வரம்பு மீறி பேசுகிறார்கள் என்றால் நான் அதை மதிக்கின்றேன். நாக்குக்கு நரம்பு இருக்காது என்பது நியதி. அதை போல இடிதாங்கியின் நோக்குக்கும் வரம்பு இருக்காது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் வரம்பின்றி பேசினாலும் அந்த சுரணையற்ற பேச்சில் சுரம் சற்று தொங்கலாக இருப்பதால் மக்கள் கண்டுகொள்ள மாட்டார். சொல்லும் சொல்லை நீட்டி முடக்குவதில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை என்ற கேரை அமல்படுத்தும் போது கூடுதலாக சொல்லி வைத்துவிட்டால் அதற்கு எதிர்கூவல்கள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை போல மான நஷ்ட வழக்கிற்கான முகாந்தரத்திலும் சிக்கிவிடாது. ஆக நாக்காக்கும் நாவுக்கு வசம்பு மட்டும் தடவக்கூடாது, வரம்பு பற்றியும் பாடம் நடத்த வேண்டும். காரணம், இது கலிகாலம் என்பதால் எது வேண்டுமென்றாலும் எப்போது வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கும். வலைக்குள் இருக்கும் எலிக்கு போர் அடித்தால் என்ன செய்யும்? கைப்பற்றி வைத்திருக்கும் கஞ்சா மூட்டைகளில் வாய் வைத்து விடுகிறது. அதன் போதை அபாயத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் கொறித்து தின்று விடுகிறது என்று சொன்னால் கலிகாலத்தில் எலி கூட அறம் பாடுவதை நிறுத்தி வைத்து விட்டது. பொறியில் வைத்த ஒத்த கருவாடு எலியை கட்டுப்படுத்துகிறதா? முடிவதில்லை. காலம் மாறிவிட்டது. காலம் மாறினால் புள்ளி வச்ச கோலத்தின் மேல் எருமைகள் சாணி போடத்தான் செய்யும். ஆக இது சோதனையின் காலம் என்று கொடைமடைக்கு சொல்லுகின்றான். கம்பி கட்டும் கதைகளுக்குத்தான் இப்ப மவுசு ஏற்பட்டிருக்கிறது. கம்பி கட்டுவதற்கு பதிலாக வாத்துக்கு வகுப்பு எடுக்கும் பணியை செய்யலாம் என்று நினைத்தால் வாத்துகளே நானே வாதி கம்மிங் என்று கோரஸ் பாடுகின்றன. வாய் இருக்கிறது என்பதற்காக எல்லோருக்கும் வாய்ப்பாடு வசப்படுமா? வாய்க்கு வந்தபடி பேசிவிடலாம், அதில் ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் வாய்க்கு வராததை பேசினால் என்ன ஆகும்? தள்ளும் நாக்கை தள்ளுபடி செய்ய கோரிக்கை வைக்க முடியாது. ஆக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இடிதாங்கியின் வேட்பு மனுக்கள் திறந்த மனுக்களாகத்தான் இருந்திருக்கின்றன. காரணம், இடிதாங்கியின் மனுவில் ஒரு மண்ணாங்கட்டி அளவுக்கு கூட கூடுதல் தகவல்கள் இருக்காது. எனவே இடிதாங்கியின் வெற்றிக்கு எதிராக கொடைமடைக்கு வழக்கு போட முடியாது என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஷயங்கள் எப்படிங்களா? என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அரசியல் பேச வராங்க. இந்திய அரசியல்ல எதிர்பாராத நிகழ்ச்சியா ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகள் கூட்டமும் எதிர்கட்சிகளோட கூட்டணி கட்சிகள் கூட்டமும் ஒரே நாள்ல நடக்குதான். தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னாடியே கூட்டணி இறுதி செய்யறது புதுவிதமா இருக்குதான். இப்பவே பொது வேட்பாளர் தொகுதி பங்கீடுன்னு அந்தந்த மாநிலத்துல மறைமுக பேச்சுவார்த்தைகளும் தொடங்கிருச்சான். ஆனாலும் மூணாவதா ஒரு அணிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்களாம். We are back to cinema. லால் சலாம் திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த போட்டோல ஆக்ட்ரஸ் ஜீவிதா இருக்காங்க. ஆமாங்க, அவங்க என்ன பாட்டு? நான் தேடும் செவ்வந்தி பூ வீது. அதுல வந்தாங்களே அவங்க, வந்து அங்க பக்கத்துல நின்று இருக்காங்க, ஆக்ட் பண்றாங்களோ.
ஒரு வேளை இருக்கலாம். விஜய் மக்கள் இயக்கம் தெரியல. ஸோ இனி கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நாளைக்கு இதே மாதிரி சூப்பர் விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா, நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.